நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு அதாங்க மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசன் கோயம்புத்தூரில் தன்னோட நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு இந்தியன் டூ பட ஷூட்டிங்காக அமெரிக்காவில் சில மாதங்கள் முகாமிட்டு இருந்த கமல்ஹாசன் சமீபத்தில் தான் திரும்பி சென்னைக்கு வந்தார் வந்த பிறகு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு சின்ன ஆலோசனை போட்டவர் அடுத்து ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி கலைஞர் நூறு அது ஆனந்த வேகடன் நிறுவனத்தாருடைய கலைஞர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டதற்காம் முதலமைச்சர் ஸ்டாலினோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாரு அப்போ ஒரு கலைஞரை பற்றியும் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியும் ரொம்ப நிகழ்ச்சியான விஷயங்களை அவர் தான் நமக்கு தெரியும் அதாவது கலைஞரே என்னை வந்து திமுகவில் சேர சொல்லி தந்தி அடிச்சாரு நான் வந்து போயிருக்கணும் ஆனால் அப்போ போல அப்படின்ற மாதிரி அந்த கலைஞருக்கும் தனக்கும் இடையிலான ரொம்ப பர்சனலான தனிப்பட்ட அந்த விஷயங்களையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு இந்த நிலையில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவை சுற்றுவட்டார நாடாளுமன்ற தொகுதிகளோட வீரர்கள் கூட்டத்தை நடத்திருக்காரு என்னன்னா கோவை மக்களவைத் தொகுதி நீலகிரி மக்களவை தொகுதி திருப்பூர் மக்களவை தொகுதி ஈரோடு மக்களவைத் தொகுதி இந்த சுற்றுவட்டார இந்த மக்களவை தொகுதிகளோட மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் கூட்டத்தை இன்னைக்கு நடத்தின கமல்ஹாசன் அங்கே பேசும்போதும் அதை கலைஞர் தன்னை திமுக கூப்பிட்டாரு அப்படிங்கறத அங்கேயும் பேசியிருக்காரு காரணம் கலைஞர் என்ன திமுக வரும் வர சொல்லி தந்தி அடிச்சாரு அப்பயே நான் வந்து வந்திருக்கணும் இவ்வளவு தாமதமாக அரசியலில் வந்திருக்கேன் நான் வந்து கலைஞர் கூப்பிடும் போதே வந்திருக்கணும் இல்லை எங்கள் அப்பா காங்கிரஸில் இருக்கும்போதே நான் வந்திருக்கணும் கம்யூனிஸ்ட்லையாவது சேர்ந்துருக்கணும் நான் இதிலுமே சரியாமல் இப்போ தான் அரசியலுக்கு தாமதமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்தடுத்து கூட்டணி பற்றிலாம் பேசினா நம்மள்ட்ட நேர்மம் இருக்குது நம்மை கூட்டணிக்கு அழைப்பதற்காக இன்விடேஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக கூட்டணிக்கு விரைவில் வெளிப்படையான அழைப்பு வருங்கிறத அப்படி சூசகமாக சொல்கிறார் கமல் எப்போவுமே கொஞ்சம் சூசகமாக தான் பேசுவார் அவர் வெளிப்படையாக பேசினாலுமே அதில் சூசகங்கள் நிறைந்திருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பேசும்போதும் நம்மை கூட்டணிக்கு அழைப்பதற்கு இன்விடேஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நாற்பது தொகுதியிலையும் வேலை செய்யணும் இங்கே வந்து நான் மூக்குடைந்து போயிருந்தாலும் மீண்டும் கோவையில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வேட்பாளரான வானதி சீனிவாசன்ட்டு மிக சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர் கமல்ஹாசன் அதை குறிப்பிட்டு அது வந்து ஒரு நோஸ்கட்டாக இருந்தாலும் மீண்டும் நான் கோயம்புத்தூருக்கு வருவேன் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார் கோயம்புத்தூருக்கு வருவேன் வந்து நிற்பேன் அப்படின்னா கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளராக நான் போட்டியிடுவேன் அப்படின்றது தான் கமல் வந்து இவ்வளோ சூசகமாகவும் கொஞ்சம் வெளிப்படையாகவும் பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்க முடியுது அதில் கலந்துகிட்ட நிர்வாகிகளும் மத்தான் சொல்கிறாங்க அவர் முதல் கூட்டத்தை கோவையில் போடும்போதே உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்றாங்க சென்னையில் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து அவர் அவர் அலுவலகத்திலே நடத்தினார் இப்படி செயல்வீர்கள் கூட்டம் கட்சி நிர்வாகிகள்லாம் அழைத்து மாவட்டத்திலேருந்து அந்த வட்டம் கிளை நிர்வாகிகள் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாருன்னா அதுக்கு ஏன் கோவை அவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கோவை மக்களவை தொகுதியை கமல்ஹாசன் குறிவைக்கிறார் என்பது அர்த்தம் அப்படின்னு மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகளை கேட்குறாங்க இது ஒரு பக்கம் திமுக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் தேர்வுக்கான அந்த அந்த ஆரம்ப கட்ட பணியை தொடங்கிடுச்சு அப்படின்னு இன்னொரு தகவல் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போய் பயங்கரமாக வலை வீசி இருக்காங்க என்ன விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் அசைன்மெண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது மக்களவை தொகுதிகளையும் ஒரு தொகுதிக்கு ஆண்களில் மூணு பேர் பெண்களில் மூணு பேர் மொத்தம் ஆறு பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அனுப்பணும் என்ன பட்டியல் எதுக்கு பட்டியல்னால் அதாவது திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் அதாவது திமுகவில் இப்போது பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளில் யார் வந்து செல்வாக்காக இருக்காங்க அந்தந்த தொகுதிகளில் அதே போல் திமுகவில் இப்போ நிர்வாகிகளை இருக்கிறாங்கள்ல அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க நண்பர்கள் அல்லது அவங்க உறவினர்கள் அவங்க அல்ல அவங்க குடும்பத்தினர் இவங்களில் யார் செல்வாக்காக இருக்காங்க இது ஒரு கேட்டகரி அடுத்தது திமுகவில் உறுப்பினராக இருப்பார்கள் ஆனால் எந்த முக்கியமான பொறுப்புகளையும் இருந்திருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அவங்களில் எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் செல்வாக்காக இருக்கிறவங்க அதாவது திமுகவில் பெரும் உறுப்பினராக இருந்து கொண்டு அதே நேரம் அந்த தொகுதியிலே செல்வாக்காக இருப்பவர்கள் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லாமல் அதே நேரம் அந்த தொகுதியில் பலம் வாய்ந்த ஒரு செல்வாக்கு அது சமுதாய செல்வாக்காகவோ அல்லது ஒரு பாரம்பரிய செல்வாக்காகவோ எப்படி இருக்கலாம் எந்த கட்சியிலும் சேராமல் எந்த கட்சியும் சாராதவர்கள் ஆனால் செல்வாக்காக இருக்கணும் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதான் இவங்க அப்புறம் அந்த சமுதாய பணி செய்வாங்கள்ல அதாவது தானாக முன் வந்து பல்வேறு பொதுநல பணிகளை செய்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு பத்து கேட்டகிரி பத்து கேட்டகிரி கொடுத்து இந்தந்த மெரிட்ஸில் இந்தந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஆண்களில் மூணு பேர் பெண்களில் மூணு பேர் ஒரு மக்களவை தொகுதிக்கு மொத்தம் ஆறு பேர் வேணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு ஆட்சி மேலிடத்தோட உத்தரவின் பேரில் உளவுத்துறையினர் கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இந்த கேட்டகிரியை வச்சு சல்லடை போட்டு தேடிட்டுருக்காங்க ஏன்னா இன்னும் இன்னும் ஓரிரு வாரத்தில் அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும் இந்த பட்டியல் த தயாரிச்சுப்பட்டு போகணும் இது எதுக்குன்னா வருகிற மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் இதுவும் ஒரு கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த பக்கம் திமுக இதை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இந்த நிலையில் தான் கோவை மக்களவைத் தொகுதியில் கமல்ஹாசன் தனது நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு மூக்குடைப்பட்டாலும் இங்கே வந்து நிற்பேன் எனக்கு இன்விடேஷன் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு சலசலப்பு அப்படின்ற அளவுக்கு போக வேண்டாம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்திருக்குன்னு வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் தான் நம்ம பேசியிருந்தோம் திமுக தனது கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எங்கேந்த நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் பலமாக இருக்கீங்களோ அந்தந்த தொகுதிகளில் உங்களோட பூத் கமிட்டி ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு திமுக தலைமையை வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி தலைமைகளுக்கு அறிவுறுத்தி அவர்களும் அந்த பூத் கமிட்டி ரிப்போர்ட்டுகளை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க திமுக தலைமையிட்ட கொடுக்கறதுக்காக ஏன்னா பொதுவாக ஒரு லிஸ்ட் கொடுத்து தேர்தல் நெருங்கும் போது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் நாங்கள் இத்தனை தொகுதியில் பலமாக இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது இதில் இதை கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு நின்றதுக்கு பதிலாக அதுக்கு என்ன ஆதாரம் கொடுங்க அப்படின்னு இப்போயே கேட்டு வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு திமுக இந்த நடவடிக்கை ஆரம்பிச்சது அதை திமுக கூட்டணி கட்சிகளும் இப்போது அதற்கான அந்த பூத் கமிட்டி ரிப்போர்ட்டுகளை திமுக தலைமையிடம் கொடுப்பதற்கான பணிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த தான் கமல்ஹாசன் இப்படி போய் கோயம்புத்தூரில் ஒரு வார்த்தையை விட்டுருக்கும் போது இப்போது கோவை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டே இருக்கு நடராஜன் அவர்கள் எம்பியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் தான் ஜெயிச்சு அங்கே எம்பியாக இருக்கார் மீண்டும் அவர்கள் தான் அந்த தொகுதியை அதை கேட்க அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த அரசியல் உரிமை அந்த கூட்டணி தர்மத்தின்படி அவங்க தான் அதை திட்டமிட்டுருக்காங்க இது நமக்கு தான் மீண்டும் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கமல் இப்படி போய் சொன்னோன்னே கமல்ஹாசன் திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறாரு இப்போ கூட அந்த புத்தக புத்தகவளால் கலந்துக்கிட்டாரு அவருடைய பையனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் சினிமா ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ரொம்ப நெருக்கமான ரெண்டு பேரும் அதாவது ஒன் டு ஒன் தகவல் தொடர்பில் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இப்படிப்பட்ட நன் நிலைமையில் கமலோட இந்த வார்த்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே அப்போ ஒருவேளை கமல் இங்கே வந்து போட்டிடுவாரோ அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியையும் வாரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நம்ம இதை பற்றி திமுக தரப்பில் விசாரிச்ச போது என்ன சொல்றாங்கன்னா கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சில மாதங்கள் முன்பே அது முடிவான விஷயம் இன்னும் வெளிப்படையா அறி அறிவிக்கவில்லையே தவிர திமுக கூட்டணிக்குள்ள தார்மீகமாக அக்கா அவர் அக்காமடேட் ஆகிட்டார் இந்த நிலையில காங்கிரஸ் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளரான காங்கிரஸை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாரு ஆதரவு கொடுத்தாரு அப்புறம் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடா யாத்திரையில் கலந்துக்கிட்டாரு இப்படி பல்வேறு வெளிப்படையான உதாரணங்கள் அதுக்கு இருக்கு அவர் வந்து திமுக கூட்டணியில ரொம்ப ஆரம்பகட்ட ஒரு தேவை அவங்க வச்சது என்னன்னா மூணு சீட்டு வேணும்னு அது வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எத்தனை சீட்டு இப்போ அதாவது எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை எத்தனை சீட்டு இப்போ போட்டிக்கிட்டாங்களோ கிட்டத்தட்ட அதுல பெரிய அளவு மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுல ஸ்டாலின் இருக்கிறதா சொல்றாங்க சில கூட்டணி கட்சிகள் ஒன்று ரெண்டு அதிகம் கேட்டாலும் இன்னும் சொல்ல போனால் திமுகவோட தலைமை கழக நிர்வாகிகள் ஸ்டாலின் அணுகி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்திய அளவில் அதனால நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக தான் நம்ம போட்டிடணும் அதனால சில கூட்டணி கட்சிகளுக்கு குறைக்க வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு கூட சில தலைமை கழக நிர்வாகிகள் ஸ்டாலின் தெரிவித்த போதும் இல்லை இல்லை இந்த 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 சட்டப்புல ஒரு மாற்றம்னா அது வந்து ஒரு சீட்டு கட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் எதிரொலிக்க போகுது அதனால யார் எவ்வளவு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அந்தந்த இடங்களில் இல்லை அத்தனை இடங்களில் போட்டி பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் தற்போது ஸ்டாலின் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வகையில் இப்போது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் ஐஜேகே கட்சியோட நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிட்டார் திமுக கூட்டணி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தெல்லாம் போட்டிட்டார் ஆனால் போட்டிட்டு இப்போ இப்போ வந்து அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாடை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கார் ஆனால் இன்னும் எம்பி பதவி ராஜினாமா பண்ணல அதை திமுக வலியுறுத்தல அதெல்லாம் வேறு விஷயங்கள் அந்த அந்த ஐஜேகே போட்டிக்கிட்ட பெரம்பலூர் இருக்கு இல்லையா அதை வந்து கமல்ஹாசனிடம் கொடுக்கலாம் என்பதுதான் திமுகவோட ஆரம்ப கட்ட திட்டம் ஏன்னா ஏற்கனவே அதே தொகுதியில் நடிகர் நப்போலியன் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவும் ஆயிருக்கார் அந்த நிலையில் ஐஜேகே போட்டிக்கிட்டு இப்போது அந்த கட்சி திமுக கூட்டணியில் இல்லாத நிலையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களவை தொகுதியில் கமல்ஹாசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் திமுகவோட திட்டம் ஆனால் கமல் வந்து முதல்ல மூணு கேட்டார் அது எப்படிங்கன்னு சொல்லி இவங்க வந்து எடுத்த எடுப்புலேயே அதை வந்து மூணுங்கிறது ரொம்ப அதிகம் இன்னும் இப்போ தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்து இருக்கீங்க வளர்ந்த கட்சிகள் கட்சி நடத்தி அதை கட்டமைப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கட்சிகளுக்கே தடவை ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த மூணுன்றதெல்லாம் ஒன்று தடவை உங்களோட பர்சனாலிட்டிக்காக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றது தான் திமுகவோட நிலைப்பாடு அந்த விஷயத்தில் தான் சரி அப்போ பெரம்பலூர் வேண்டாம் கோவை கொடுங்க அப்படின்ற எண்ண எண்ணத்தில் தான் கமல் இப்போ இருக்கார் அதைத்தான் இன்னைக்கு அவர் கோயம்புத்தூரில் இந்த செயல்வர்கள் கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காரு வெளிப்படையாகவும் தெரிவிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே அப்படின்னா கோயம்புத்தூர் நம்மளுக்கு இல்லையா என்று என்ற கேள்வி மட்டுமல்ல இது வந்து திமுக கூட்டணிக்குள் ஒரு கழகத்துக்கு அச்சாரமிட்டுருக்கிறார் கமல்ஹாசன் அப்படின்றாங்க அவரை வந்து சினிமாவில் உலக நாயகன் சொன்னாலும் இப்போதைக்கு திமுக கூட்டணியில் அவர் ஒரு கழக நாயகனாக இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை வந்து அடுத்தடுத்து திமுக தலைமை இதை பற்றி என்ன கருத்து சொல்ல போகுது இதை எப்படி அமைக்க பேசி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் இன்றைக்கி கமல்ஹாசன் கோயம்புத்தூரில் தெரிவித்த இந்த கருத்து அவர் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே திமுக அவரிடம் தெரிவித்த விஷயங்களான பெரம்பலூரில் போட்டியிடுங்க ஒன்று தான் தருவோம் இந்த பேக்ரவுண்டில் கமல் இப்படி பேசியிருக்காரு சிபிஎம் அதை இப்படி எடுத்திருக்காங்க திமுக தலைமை என்ன பண்ண போகுது இப்படி தான் இதுதான் இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற விஷயம் இன்னொரு விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளையான சபரிசன் நேற்று டெல்லியிலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு சென்று அங்கே சுற்றி பார்த்துவிட்டு திமுக எம்பிக்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் இருக்கார் அதுதான் திமுக வட்டாரத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு சபரிசன் மேலே கடந்த சில மாதங்களாக அமலாக்கத்துறை அவரை குறிவைத்து பல்வேறு ஆபரேஷனை செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டே இருக்கு ஆடிட்டர் சண்முகராஜ் வீட்டில் தொடர்ந்து ரய்டுகள் நடந்திருக்கு இப்போ கூட இந்த மணல் குவாரிகளில் நடந்த இடி ரைட்ல கூட அவர் வீட்லையும் அவர் தொடர்பான இடங்களிலையும் ரைடு நடந்திருக்கு இதெல்லாம் வச்சு சபரிசனுக்கு அமலாக்கத்துறை டார்கெட் வச்சு தொடர்ந்து அவர் நெருங்கிட்டு இருக்காங்க இப்படின்ற தகவல் பரவிட்டு இருக்கிற இந்த தான் நேற்று டெல்லி சென்ற சபரிசன் அங்கே சில பேரை சந்தித்திருப்பதாகவும் அந்த சந்திப்புகளுக்கு இடையிலே புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்களே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்ததாகவும் எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் சொல்கிறாங்க இதில் வேறு எதுவும் விஷயம் இல்லைங்க இது ஒன்றும் பொலிட்டிக்கலாக ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் தன்னை டெல்லி குறிவைத்து துரத்தி கொண்டிருக்கிற தகவல் சபரிசனுக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் ஏதாவது சந்திப்புகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் திமுக வட்டாரத்தில் இருக்குது நாளை தான் சபரிசன் டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு சென்னை திரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்த பிறகு அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை என்ன விஷயங்கிறது தெரியும் இப்போதைக்கு இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி